அக்செப்டட், அதாவது ஏற்கக்கூடியதா ஏற்கக்கூடியது இல்லையா என்பது ஒரு நேரடியாக சொல்ல முடியாமல், இது வந்து விவசாயிகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் மிக உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நிதிநிலை, அதனால் இதை வரவேற்கத்தக்க. இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு டிசப்பாயின்மெண்ட். இண்டஸ்ட்ரிக்கு ஒன்றும் பெருசாக இன்சென்டிவ்ஸ், ப்ரொடக்டிவிட்டி இன்சென்டிவ்ஸோ டேக்ஸ் ரிஃபார்ம்ஸோ எதுவும் சொல்லலை. அட் தி சேம் டைம் நெகட்டிவ் இல்லை, அது நெகட்டிவ் இல்லாமல் இருக்கிறதே இன்றைக்கி பெரிய விஷயம். ஏன்னா உலக பூரா வந்து தொழிற்சாலைகள் வந்து ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நிலைமையில் இந்தியாவை பொறுத்தவரை நம்ம க்ரோயிங், நம்ம வளர்ச்சி அடைகிறோம். அதனால் இப்போ அதாவது இண்டஸ்ட்ரி பாதிக்கக்கூடிய வகையில் எந்த இதுவும் இந்த பட்ஜெட்டில் அவங்க சொல்லலை, அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் ஃபேக்டர். ஜிஎஸ்டி வந்த பிறகுங்க, இது வந்து அதான் சொல்கிறேன், பட்ஜெட்டு வந்து இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்த பிறகு பட்ஜெட்டோடைய ரோல் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா இதில் வந்து அவங்க டேக்ஸ் எல்லாம் எதுவும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, இன்டைரக்ட் டேக்ஸ் எதையுமே இந்த பட்ஜெட்டில் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதாவது ஒன்றிய அரசு மாநில அரசோட சேர்ந்து தான் முடிவு பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அதனால் யூனியன் கவர்மெண்ட் பொறுத்தவரையில் பட்ஜெட்டில் அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் விலைவாசி ஏற்றம் இறக்கன்றது மெயினாக ஜிஎஸ்டி. இப்போ ரா மெட்டீரியலை பற்றி எல்லாருமே கேட்குறீங்க, கச்சா பொருள், அது வந்து பட்ஜெட்டில் இவங்க அதில் ப்ரொவிஷன் பண்ண முடியும். மெயினாக வந்து ஜிஎஸ்டி தான் டிசைட் பண்ணணும். எப்போ ஜிஎஸ்டி நமக்கு 18% 24%லேருந்து 12% எப்போ வருதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்லி நம்மளுடைய ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் பண்ணும். அதனால் ஜிஎஸ்டின்றது செப்பரேட் இஷ்யூ. ஜிஎஸ்டி வந்த பிறகு நிதியமைச்சருக்கு இன்டைரக்ட் டேக்ஸில் ரோல் இல்லை, அந்த கவுன்சிலில் ரோல் இருக்குது, பட்ஜெட்டில் ரோல் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கணும் ஜிஎஸ்டி பட்ஜெட்டில் வரும். பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்ப்பு வந்து நாலு விதமான எதிர்பார்ப்பு, நான் முன்னாடி எதிர்பார்ப்பு சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து பர்சனல் இன்கம் டேக்ஸ், அப்டூ இப்போ வந்து நார்மலாக ஒரு ஒரு ஃபேமிலிக்கு வந்து மாதம் 50,000 ரூபான்றது சர்வசாதாரணமான பணம். இன்றைக்கி எந்த அதுக்கு குறைஞ்சி இன்றைக்கி ஒரு ஃபேமிலி குடும்பம் நடத்த முடியாது. அதனால் மினிமம் ஒரு 10 லட்சம் ரூபா வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்கோர்ஸ் அவங்க 7 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க, 5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபாயிலிருந்து 7 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதை ஆனால் ரிபேட், அது வந்து எக்ஸம்ஷன்ஸ் இல்லை, பட் ஸ்டில் இட் இஸ் பெனிஃபிட். அப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு சாதாரண மக்கள் கையில் பணப்பழக்கம் அதிகமாகும். பணப்பழக்கம் அதிகம் போது ஒன்று சேவிங்ஸ் பண்ணலாம், இன்னொன்று செலவு பண்ணலாம். சேவிங்ஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 7.5% அப் டு 2 லேக்ஸ் வரைக்கும் விமன் எம்பவர்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ரிட்டையர்டு பீப்புளுக்கு, பென்ஷனர் பீப்புளுக்கும் அதை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இதெல்லாம் வந்து இதை கேட்டிருந்தோம், இது வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. நம்ம 10 லட்சம் எதிர்பார்க்குறோம், நம்ம 10 லட்சம் கேட்டால் தான் அவங்க 7 லட்சம் அது பண்ணுவாங்க, அந்தளவுக்கு பெனிஃபிட் தான். கார்பரேட் டேக்ஸ் பொறுத்தவரை நம்ம எதிர்பார்த்தோம், எதுவும் செய்யலை. அதில் என்னென்ன கார்பரேட் டேக்ஸில் 2 எதிர்பார்க்குறோம் மெயினாக, குறிப்பாக சொல்ல போனோம்னா பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கும் எல்எல்பிக்கும் 30% டேக்ஸ் இல்லை. ஆனால் இதுவே வந்து ஸ்டார்ட் அப்புக்கு 15% கொடுக்குறோம், கார்பரேட்டுக்கு 24% கொடுக்குறோம். பட் பார்ட்னர்ஷிப்புக்கும் எல்எல்பிக்கும் 30% போயிட்டு, அதை வந்து மெயினாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதையும் அட் பார் வித் நார்மல் கார்பரேட் கூட பார்ட்னர்ஷிப்பையும் எல்எல்பியும் கொண்டு வரணும்னு சொன்னால் அது பெரிய கொண்டு வரணும், அது ஒரு பெரிய விஷயம். சாதகமும் இல்லை பாதகமும் இல்லை. இதுமேல்ட்டு எந்த செக்டாருக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, எந்த செக்டாருக்கு எவ்வளோ அலோகேஷன் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லும் போது அர்பனில் வந்து ஃப்ளைஓவர் கட்டுறது, ஏர்போர்ட்டுக்கு, ரயில்வேஸ், இந்த மாதிரி நிறைய ஃபண்டு வரும்பொழுது நமக்கு வந்து விசிபிள் டெவலப்மெண்ட் தெரியும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும், நமக்கு வளர்ச்சி தெரியும். நமக்கு அது செக்டாரோட அலோகேஷன் வரும்போது நமக்கு. பட் ரயில்வேஸுக்கு 2,40,000 கோடின்றது பெரிய விஷயம். இப்போ ரயில்வேக்கு சப்ளை பண்ணுற கான்ட்ராக்டர்ஸு, ரயில்வேக்கு செய்யக்கூடியது, அதில் தொழில்துறை, அது வந்து ரொம்ப வளர்ச்சி அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.